நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமில டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக் சப்ஆர்டினேட் சர்வீசஸ் பிஜிடிஆர்பி டிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜஸ் எஸ்சிஆர்டி எக்ஸாமினேஷன்ஸ் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ண நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இதுல கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அட்மிஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஒரு எண் கொடுத்துருக்குறாங்கன்னா த செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் லெஸ் தேன் என் அண்ட் ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு என் ஃபார்ம் அ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ என். இந்த ரிசல்ட்டை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு எண்ணுக்கு கீழே அந்த எண் கூட ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஒரு செட்டுக்குள்ளே போட்டோம்னா அது குரூப்பாக இருக்கும் அண்டர் த பைனரி ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ என். ஓகே, ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா என்ன? ஜிசிடி ஒன்னை மேக் பண்ணணும் அந்த இன்டிஜர் எண் கூட. இவங்க 1, 3, 5, 7 அபிலியன் குரூப், அபிலியன் குரூப்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண போகிற குரூப் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு உடன்பட்டதாக தான் இருக்கும், அதனால் அது அபிலியன் குரூப்பும் வந்துடும். எந்த மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 6, 8, 7, 9 கேட்டிருக்காங்க. இவங்க 7 முடிச்சிருக்கிறாங்க, அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 6 வராது. மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 7 ஒரு ப்ரைம் நம்பர். அந்த ப்ரைம் நம்பருக்கு கீழே 1, 2, 3, 4, 5, 6 எல்லாமே அதுக்கு ரிலேட்டிவ்லி ப்ரைமாக வந்துடும். ஸோ குரூப் ஆஃப் இன்டிஜர்ஸ் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 7 பார்த்தா 1, 2, 3, 4, 5, 6 எல்லாம் வந்துடும். ஸோ மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 7 வராது. இந்த 8 கீழே 8 கூட ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்ன நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா 1, 3, 5, 7 தான் வரும். 2 வராது, 4 வராது, 6 வராது. 8 கீழே த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்னது அந்த 8 கூட ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா 1, 3, 5, 7. ஸோ இந்த டாட் சர்க்கிள், அதாவது மல்டிப்ளிகேஷன் மாடுலோ என்னங்கிற பைனரி ஆப்ரேஷன் உங்களுக்கு கம்யூட்டேட்டிவ் விதிக்கும் உட்படுங்கிறதுனால அது அபிலியன் குரூப்பாகவும் இருக்கும். ஸோ 1, 3, 5, 7 இஸ் அன் அபிலியன் குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 8. இந்த ப்ராப்ளம்லாம் பார்த்த உடனே அடிச்சிடலாம். த செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் லெஸ் தன் என் அண்ட் ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு என் ஃபார்ம் அ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ என் அப்படிங்கிற ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். பார்த்த உடனே ஆப்ஷன் ஏ கிடையாது, ஏன்னா அங்கே 6 இருக்குது, ஆப்ஷன் பி கிடையாது, அங்கே 7 வருது, ஆப்ஷன் சி தான் வரும் அப்படிங்கிறத பார்த்த உடனே ஒரு செகண்டில் அடிச்சிடலாம் இந்த ப்ராப்ளம்லாம் ஷார்ட்கட்டை பயன்படுத்தி. இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி தென் என்த் டிரைவேட்டிவ் ஆஃப் ஒய். இந்த டாபிக் நீங்கள் படிக்கலன்னு வச்சுக்கலாம், ட்ரிக்கை யூஸ் பண்ணி அழகாக ஆப்ஷன் ஏன்னு அடிச்சிடலாம். ஜென்ரல் ஃபங்க்ஷன் சைன் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பிக்கு உங்களுக்கு என்த் டெரிவேட்டிவ் ஃபார்ம்லாம் மறந்து போச்சு, இல்லை நீங்கள் படிக்கலை, எப்படி ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆப்ஷன் ஏன் அடிக்கலான்னு பாருங்கள். ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டியும் என்ன சொல்லுது, இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணாலும் சியில் வந்து சைனாக தான் வரும்னு சொல்லுது. ஆப்ஷன் டி என்ன சொல்லுது, காசாக தான் வரும். அது எப்படி சாத்தியமாகும்? நீங்கள் சைன் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பியை முதல் தடவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போதே ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு வரும். சைன் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பிக்கு காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு ஏ வரும். அடுத்த டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது உங்களுக்கு காசுக்கு மைனஸ் சைன் வரும். ஸோ காசு மைனஸ் சைனு மைனஸ் காசு ப்ளஸ் சைன் இப்படி மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஃபிக்ஸடாக ஒரு சைனாக வரும்னு சொல்ல முடியாது, ஃபிக்ஸடாக ஒரு காசாக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ ஆப்ஷன் டியும் ஆப்ஷன் சியும் வராது. இப்போ ஏ அண்டு பி இதில் என்த் டிரைவேட்டிவான ஜென்ரல் ஃபார்ம்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு டிரைவேட்டிவ்க்கு என்ன வருதுன்னு பாருங்கள். காஸ் ஆஃப் 90 + θ மைனஸ் சைன் தீட்டா. சைன் ஆஃப் 90 + θ காஸ் தீட்டா. ஓகே, நீங்கள் எண்ணுக்கு 1 போடும்போது ஆப்ஷன் ஏ என்ன வரும்னா ஏ பவர் 1 சைன் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி ப்ளஸ் 5/2. ஸோ ஏ சைன் ஆஃப் 90 + θ. ஸோ உங்களுக்கு என்ன வரும், காஸ் தீட்டா. ஸோ காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி. இதே நேரத்தில் நீங்கள் ஆப்ஷன் பியை ட்ரை பண்ணிங்கன்னா ஏ காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி 19 வரும். அது காஸ் ஆஃப் 90 + θ மைனஸ் சைன் தீட்டான்னு வரும். ஸோ மைனஸ் ஏ சைன் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு வரும். இந்த ஃபங்க்ஷனை முதல் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்னது தான் வருது, ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி தான் வருது. சைனுக்கு காசு, செயின் ரூல் படி ஏஎக்ஸ்னு இருக்கிறதுனால இன்ட்டு ஏ. ஸோ ஆப்ஷன் பி வராது. சியும் டியும் வராதுங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு ஐடியா. சி வராது, டி வராது. ஆப்ஷன் ஏ பியில் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு கன்ஃபியூசன் இருக்கும் எது வரும் அப்படின்ட்டு. அதில் நீங்கள் எண்ணுக்கு 1 ட்ரை பண்ணாலே ஓகே, ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கூட மேட்ச் ஆகிற ஒரே ஃபார்மில் ஆப்ஷன் ஏ. ஸோ ட்ரிக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஜென்ரல் ஃபார்முலா தெரியலன்னா கூட நீங்கள் அடிச்சிடலாம்.
நம்மளுடைய அகாடமியில் கிளாஸஸ் எல்லாமே ஆப்பில் எடுக்கிறோம். இதனால் கிளாஸஸ் ரெக்கார்டடாகவும் இருக்கும். லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாத பட்சத்தில் ரெக்கார்டிங்கில் போயும் பார்த்துக்கலாம். பாலிடெக்னிக் டிஆர்பி, டிஆர்பி இன்ஜினியரிங், எஸ்சிஆர்டி எக்ஸாமினேஷன்ஸ் இதுக்கெல்லாம் சேம் சிலபஸ் தான். பிஜிடிஆர்பிக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு 4 யூனிட் கம்மியாக இருக்கும். ஸோ டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நானும் சபரி மேடமும் சேர்ந்து கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் 1 மிஸ் பண்ணவங்க 38 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸஸ் பார்த்துருக்குறாங்க. ஸோ லைவ் கிளாஸஸை மிஸ் பண்ணுறவங்களும் ரெக்கார்டிங்கில் போய் கிளாஸஸை பார்க்குற ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு, வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேஜருக்கும் தனியாக கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆப்பில் தான் கிளாஸஸ் எடுக்கிறோம். லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணுறவங்க ரெக்கார்டிங்ஸில் போயும் பார்த்துக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமில் மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் டிஎன்பிஎஸ்சி புள்ளியியல் தேர்வுகளில் மேக்ஸ் மேஜருக்கும் சேம் சிலபஸ் தான். ஸோ இந்த கிளாஸஸும் லைவ் கிளாஸஸ் வரும், மிஸ் பண்ணுறவங்க ரெக்கார்டிங்ஸில் போய் பார்த்துக்கலாம்.